சரி அதே நாராயண சார் இன்னொரு விஷயம் சீன வீரர்களை வந்து மீட்டு செல்ல வந்த ஆம்புலன்ஸ்கள் இந்த ஹெலிகாப்டர்கள் இருந்து எண்ணிக்கையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் கூடுதலான அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கும் என்று அங்கிருந்து வருகிற அதிகாரப்பூர்வ சொல்றாங்க குளோபல் டைம்ஸ்லயே போட்டிருக்காங்க அதே சமயத்தில் நம்ம இந்தியா மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கு அதே சமயத்தில் இந்தியா வந்து இந்த ஹைட்ரோக்ளோரின் மாத்திரையிலேருந்து பாராசிட்டமால் இந்த மாதிரியான மாத்திரைகளை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஆதாரபூர்வமான விஷயங்களெல்லாம் எங்கள்கிட்ட அவங்கள்ட்ட இந்தியாவில் சீனாவில் தான் இருக்குது அது நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இழந்து விடுவீர்கள் என்று எச்சரிக்கை விடுத்திருக்காமே அடிப்படை மருந்து வந்து எங்கள்ட்ட இறக்குமதி பண்ண வேண்டியிருக்கு அதெல்லாம் சும்மாங்க ஃபார்முலா நம்மளுதுதான் நீங்க ஒரு விஷயம் ஒரு வகையில உண்மை என்னன்னு சொன்னாங்க அந்த நீங்க சொல்றது பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி பத்தி நீங்க சொல்றீங்க பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில மருத்துவத்துறையில சீனாவிலிருந்து அதிகமான இறக்குமதி இந்த உப பொருட்கள் எல்லாம் இறக்குமதி செய்து கொண்டிருந்ததுன்றதெல்லாம் உண்மைதான் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனா அதற்காக அது அவங்கள்ட்ட தான் இருக்குது அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்படி பாத்தீங்கன்னா இங்க இருந்து எவ்வளவு விஷயம் அங்க போறது அதெல்லாம் கட்டாகுமே சரி அதெல்லாம் இல்ல சரி நீங்க அதுதான் அவங்களுக்கு பயமே வர்த்தகம் பாதிக்கும் என்பதுதான் அதனால இது வந்து எப்படின்னா இந்த COVID-19 பிறகு கொரோனா தொற்றுக்கு பிறகு சீனா இந்த உலகிற்கு செய்த துரோகத்தை அதாவது அந்த வூஹான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பரிசோதனை கூடத்திலிருந்து தான் இந்த அதாவது ஒவ்வால் அல்லது மற்ற பாலுண்ணியிலிருந்து தான் இது போச்சு இந்த தொற்றானது பரவியது என்பதை தொடர்ந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடியவர்கள் சொல்லித்தான் வருகிறார்கள் விசாரணை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் எல்லாருமே எதிர்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய முதலீடுகளை திரும்ப பெற்றுக்கொள்ள நினைக்கிறார்கள் அதுல அந்த அப்படி பாத்தீங்கன்னா எல்லா அந்த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில இருந்து அத்தனை பேருமே இங்க அங்க வந்துருவாங்க அதனால இது இது வந்து பேட்டன்ட் ரைட்ஸ்ன்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அது அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால நமக்கு வந்து அது ஒரு பிரச்சனையே கிடையாது அதெல்லாம் வந்து ஒன்னு ரெண்டு பேர் அதை வந்து பெருசா பேசுவாங்க சார் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அதனால அவர்களுக்கும் இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய சந்தை அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் சீனாவுக்கும் இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய சந்தை ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாடுகளை சேர்த்தா கூட கிடைக்காது சீனாவுக்கு அது மாதிரி அதனால அதெல்லாம் வந்து தவறான விஷயங்கள்